फ्रेंड्स वेलकम टू रेवती कुकिंग चैनल इनकी नम्बर चैनल और हेल्थियान स्वीट एल उपीन पाकल मेतड नहीं वीटल उ कुछ पांग कंपा रोम वी सापड़वा एलोड कसप कोूँ वांग एप्डी पड़ेद पाकल एल उवान इनक्रीडियंट करप इरनूर ग्राम ना इं ना क्लीन पड़ी एचर मण इलाम ना क्लीन पड़ी एको मुड़ी तेजा तुवी एचर इरनूर ग्राम वेलम तुवी एचर तटी एड़ी तुवी एको तटना ना मिक्सा नूती ऐप ग्राम निलकड़े वर्त निलकड़ तोल नीक एचर इत ना इनक्रीडियंट वे नाम इनकी एल उ पड़ला मोदे और ड्रै पैन वे नाम एल वरतेक ना सिम्ल वरतेको इला कर நமக்கு எல்லோட ஸ்மெல் நல்லா வரும் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்பதான் வந்து எல்ல உருண்டை நம்ம சாப்பிடும்போது கசப்பு டேஸ்ட் வராது எல்ல நல்லா வறுத்தாச்சு இப்போ எல்லோட ஸ்மெல் நல்லா வருது நமக்கு இப்ப போதும் எடுத்து நம்ம கீழ ஒரு ப்ளேட்ல வெச்சு நல்லா ஆற வச்சிரலாம் இப்படி நம்ம ஒரு அகலமான ப்ளேட்ல போட்டு நம்ம நல்லா आर वाला ना आरदम नम्बर अरे मुझे अंदा ना आर वाला इे पेन ना और स्पून बटर आड पड़ी की नाम आड पड़ी के नम्बर वचर तेव नम ना वरतेको करग्रकूड़ा इं मीडियम फ्लेमो सिमलो वे वरतापोद தேங்காய் நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி நல்லா இந்த கலர் வர வரைக்கும் நம்ம தேங்காவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரோஸ்ட் பண்ணது போதும் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ப்ளேட்ல போட்டு ஆற வைக்க போறேன் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம தேங்காவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் தனித்தனியா அரைச்சு எடுத்து நம்ம எள்ளு உருண்டை செஞ்சுக்கலாம் வறுத்து வச்சிருக்கிற எள்ளும் தேங்காயும் நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த எள்ளு தேங்காய் நிலக்கடலை மூணையும் நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்து இந்த வெல்லத்தோட நம்ம mix பண்ணி உருண்டை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம எள்ளு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸி ஜார்ல அடுத்து நிலக்கடலை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அரைச்சு இந்த வறுத்த தேங்காயையும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் இப்போ mix பண்ணி நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் இத நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நீங்க மிக்ஸி ஜார்ல அரைச்சிங்கனா எல்லாமே ஒட்டிக்கும் அப்ப உங்களுக்கு சரியா வந்து எல்லாம் அரைக்காது அதனால நீங்க தனித்தனியா அரைச்சு சேர்த்து கலந்துட்டீங்கனா உங்களுக்கு நல்லா இருக்கும் சோ வெல்லம் ஆட் பண்றேன் எல்லாத்தையும் நீங்க கையிலே mix பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா mix பண்ணியாச்சு இப்போ நாம உருண்டை பண்ணிரலாம் இப்படி எடுத்து நம்ம நல்லா அமைத்தி பால் மாதிரி பண்ணி வெச்சுக்கலாம் இது நீங்க செஞ்ச உடனே சாப்பிறது விட ஒரு 2 டேஸ் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் நம்ம எல்லும் வெறும் வெல்லமும் மட்டும் சேர்த்து செய்யும்போது அந்த எல்லோட கசப்பு நமக்கு கண்டிப்பா தெரியும் ஆனா இதுவே நீங்க இந்த நிலக்கடலை வறுத்து தேங்காய் எல்லாம் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு அந்த கசப்பே தெரியாது சாப்பிடாத குழந்தைகளும் கூட சாப்பிடுவாங்க நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு அந்த எல்லோட கசப்பே தெரியாது இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் பண்ணிக்கலாம் இது நீங்க 10 நாள் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது சுவையால எள்ளுருண்டை தயார் நீங்களும் இதை வீட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்க குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க கண்டிப்பா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது குழந்தைகளோட weight gain க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்
நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.